பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நீங்க முதல்ல சிவசங்கரிய கூட்டிட்டு கோயிலுக்கு வந்துருங்க. நானும் அத்தைய கூட்டிட்டு வந்துடுறேன். சரி. அவங்க ரெண்டு பேரையும் வச்சு அவங்களுக்கு இந்த வீடியோவை காட்டணும். அப்பதான் நடந்த உண்மை என்னன்னு அத்தைக்கு தெரியும். அதே மாதிரி இந்த கொலையில அத்தைக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு உங்க தங்கச்சிக்கும் தெரியும். எங்க குடும்பத்துக்கும் சிவசங்கருக்கும் இருக்கிற நீண்ட கால பகைய ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துடலாம். அது மட்டும் நடந்துட்டா எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கும் அருவி. அதுக்கப்புறம் நான் முடிக்க வேண்டிய சில முக்கியமான கடமைகள் இருக்கு. சரி வாங்க பாப்போம். சரி. என்ன பேசிட்டு போறாங்கன்னு சரியா புரியல. ஆனா பெரியப்பா கிட்ட இருந்து ஏதோ ஒரு பெரிய உண்மையை கண்டுபிடிச்சிருக்காங்க. அத பத்தி அம்மா கிட்ட சொல்றதுக்காக தான் போறாங்கன்னு தெரியுது. ஆனா அருவி நினைச்ச எதையும் நான் நடக்க விட மாட்டேன். உடனே இத பத்தி பெரியப்பா கிட்ட சொல்லணும். அண்ணா நிறுத்துங்க. அப்பா நீங்க சிவசங்கரி வீட்டுக்கு போய் அவங்கள கோயிலுக்கு கூட்டிட்டு வந்துருங்க. சரி பாத்துப்போம். இந்த அருவி பண்ற வேலை இருக்க எவ்வளவு நேரம் ஆச்சு போய்? அருவிதான் போன் பண்ற. என்னத்த பண்ணி வச்சிருக்கான்னு தெரியலையே. பேசுங்க அருவி. என்னம்மா நீ பாட்டுக்கு என்னமோ பண்றேன்னு சொல்லி கிளம்பி போயிட்ட. ஆனா நீ எங்க போன, என்ன பண்ற, எவ்வளவு நேரம் ஆச்சு, எதுவுமே தெரியாம இருக்க. இங்க இருக்க இப்ப நீ சொல்லு. எல்லாத்தையும் தெளிவா விவரமா சொல்றேன். ஆனா இப்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் சொன்ன மாதிரி நாராயணமூர்த்தி மாமா தான் கொலை பண்ணாருங்கிற ஆதாரம் இப்ப என் கைக்கு கிடைச்சிருக்கு. அத நான் உடனே உங்ககிட்ட காட்டணும். என்ன என்ன நீ என்ன சொல்ற அருவி? ஆதாரம் கிடைச்சிருச்சா? அப்படி என்ன ஆதாரம்? அத பத்தி போன்ல பேச வேண்டாந்த, நான் நேர்லயே உங்ககிட்ட காட்டுறேன். வாழ்க்கையும் பாதிக்கும், மறந்துடாத. அதனால எதையுமே நிதானமா யோசிச்சு செய்யணும். ஒரு நரபராதி தண்டனை அனுபவிக்க கூடாதுங்கிறதுல உங்களுக்கு ஏதாவது ஆட்சேபணம் இருக்கா சொல்லுங்க. இல்ல. ஆனா ஒரு நரபராதி இங்க தண்டிக்கப்பட்டது உண்மைத்தே. நடந்த எதையுமே நம்மளால மாத்த முடியாது. ஆனா அதுக்கு பிராயச்சித்தமா குற்றவாளியவாத உலகத்துக்கு நம்ம அடையாளம் காட்டணும். அப்படி நான் அடையாளம் காட்டுறது என்ன? தண்டனை வாங்கி கொடுக்கவும் தயாரா இருக்கேன். ஆனா அத நீ சரியா நிரூபிக்கணும். அதுக்காக தான் நான் உங்களை கோயிலுக்கு வர சொல்றேன். கோவிலுக்கா? சரி நான் இப்பவே புறப்பட்டு கோயிலுக்கு வந்துடுறேன். சரிங்க, நானும் வந்துடுறேன். அருவி கோயிலுக்கு வர சொல்ற, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அப்படியா அத்தை? நீங்க எதுக்கு தனியா போறீங்க? நாங்களும் உங்க கூட வரோம். ஐயோ வேண்டாமா, வேண்டாம் 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 வேண்டாம். எல்லாரும் அங்க வந்தா நல்லா இருக்காதுமா. நீங்க எல்லாம் இங்கே இருங்க, நான் வெண்ணிலாவை மட்டும் துணைக்கி கூட்டிட்டு போறேன். ஏன்னா இது நம்ம குடும்ப பிரச்சனை மட்டும் இல்ல, வெண்ணிலாவோட பர்சனல் குடும்ப பிரச்சனையும் கூட. என்னாச்சு ஏதாச்சுங்கிற பதட்டம் இவளுக்கும் இருக்கும் இல்ல, அதனாலதான் அவளையும் கூட்டிட்டு போறேன். என்ன ஏதுன்னு பார்த்துட்டு உடனே வந்துடுறேன். சரிங்க பாத்து வாமா, போயிட்டு வாங்க. போயிட்டு வந்துடும். என்னன்னு தெரியலையே. ஏங்க அந்த விஸ்வநாதன் நான் மறுபடியும் வந்து கதவு தட்டுறான்னு நினைக்கிறேன். அவனுக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதுன்னு நினைக்கிறேன். இரு, அவனை என்ன பண்ணிட்டு வரேன்னு பாரு. வரண்டா.
நீலவேணி, நீ அம்மா, நான் வேற யாரோ நினைச்சேன். சாரிமா. அப்பா, இவங்க யாருமே வேண்டாம், நீங்க ஏன் கூட வாங்க. இந்த ஊர்ல இருக்கிற எல்லா கோயிலும் எனக்கு அத்துப்படி. வாங்க, நான் உங்களை கூட்டிட்டு போறேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீங்களே இங்கே இருங்க, நாங்க போய் பார்த்து கூட்டு வந்துடுறோம். அப்பா ஒரு நிமிஷம் இந்து, ஒருவேளை அருவி அம்மாவும் வீட்டுக்கு வந்தாலோ ஏதாச்சும் கால் பண்ணாலும் உடனே எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. நீங்க பாட்டுக்கு முடிவெடுத்து எதுவும் செஞ்சுட்டு இருக்காதீங்க, சரியா? நாங்க பாத்துக்கிறோம், நீங்க கிளம்புங்க. இவங்களோட போய் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம்னு பார்த்தா விட மாட்டேங்கிறாங்களே, எப்படி தெரிஞ்சுக்கிறது? அண்ணா, போன் சார்ஜ் போடணும், போட்டுங்க. அருவி கோயிலுக்குள்ளதான் இருப்பா, அவளை பார்த்தவனே எப்படியாவது வாயை பொத்தி தூக்கிடணும். சரிடா, வா உள்ள போய் பார்க்கலாம். வா. அதோ நிக்கிறாள் அவளான் பாரு. டேய், இத பாரு, அருவி அவதான்டா. ஆமாண்டா, தூக்கிட வேண்டியதான். வெயிட் பண்ணு. பேசுறா அண்ணே, சொல்லுங்க அண்ணே. பாத்துட்டோன்னு ஆளு இங்கதான் இருக்கா? அவளை தூக்கத்தான் இப்ப நாங்க ரெண்டு பேரும் போய்கிட்டு இருக்கோம். அவ கையில போன் வச்சிருக்கலான்னு பாருங்க. இல்லைன்னா அவ கையில ஏதாவது பேக் இருக்கான்னு பாருங்க. ஏன்னா அவ கையில வச்சிருக்கிற போன் தான் ரொம்ப 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 முக்கியம். அவ கையில எதுவும் இருக்க மாதிரி தெரியல. சரிடா, என்னன்னு பார்த்துட்டு நாங்க தூக்கிடுறோம். சரிடா, கார் பக்கத்துல தான் இருக்கேன், நீங்க தூக்கணும்னா இங்க வந்துருங்க. சரிண்ணா, என்னடா, அவ கையில போன் இருக்க மாதிரி தெரியல, முதல்ல நான் போய் பார்த்துட்டு உனக்கு சிக்னல் கொடுக்குறேன். அது வர வெளியில வெயிட் பண்ணு. சரிடா, நாங்க இருக்கேன். என் போனை குடுறா, நெல்லடா.
கோவப்படாதீங்க. உங்க மச்சான் சண்முகத்தை கொலை பண்ணது என் தங்கச்சி சிவசங்கரி இல்ல, உங்க அண்ணன் நாராயணமூர்த்தி தான் சண்முகத்தை கொலை பண்ணிருக்காரு. அதுக்கான ஆதாரம் இப்ப அருவி கையில இருக்கு. ஹலோ, நிறுத்துங்க. அத உங்ககிட்ட காட்டினா உண்மையான குற்றவாளி யாருன்னு உங்களுக்கு தெரியும். போது, நிறுத்துங்க. இந்த கொலைகாரிக்கு சப்போர்ட் பண்ணி எங்க அண்ணன் மேல கொலை பழி போட்டீங்க, நான் சும்மாவே இருக்க மாட்டேன். என் பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு பாத்துங்க. சக்கரி, என் பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு. என் புருஷனை உங்க அண்ணன் கொலை பண்ணத நான் என் கண்ணால நேர்ல பார்த்தேன். நான் சொல்றத நம்ப மாட்டேங்கிற. அருவி காட்டுற ஆதாரத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீ என்கிட்ட பேசு. அப்படி என்ன ஆதாரத்தை வச்சுட்டு இருக்கீங்க? அருவி கிட்ட கண்டதையும் சொல்லி அவளை நம்ப வச்சதும் இல்லாம எங்க கிட்டயும் ஏதாவது போலியான ஆதாரத்தை காமிச்சு ஏமாத்த திட்டம் போட்டிருக்கீங்களா என்ன? இத பாருங்க, உங்க பேச்ச கேட்டு நாங்க ஏமாற மாட்டோம். ஏய், உங்களை எதுக்கு நான் ஏமாத்தணும்? நானே பண்ணாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுட்டு உங்களை பழி வாங்கணும்னு நினைக்கிறவ. எனக்கு உங்ககிட்ட எதையுமே ப்ரூஃப் பண்ணணுங்கிற அவசியம் இல்லடா. இதை ப்ரூஃப் பண்ணணும்னு நினைக்கிறது இதோ எங்க அண்ணனும் அருவிதான். அருவி சொன்னதால மட்டும்தான் நானே இங்க வந்தேன். வர வர அருவி மேல பாசம் பொங்கிட்டு வருது. சும்மா நிறுத்தடா, உனக்கு எல்லாம் பேசுறதுக்கு யோகியதே இல்ல. ஏய் சிவசங்கரி, நீ எங்க குடும்பத்துக்கு செஞ்ச கொடுமைக்கு உன்னெல்லாம் விட்டு வச்சிருக்க பாரு, அது என்னோட தப்படி. என்னன்னு கேளுங்கடா. என்னடா இது? எதுக்காக இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு? அருவி வரட்டும், உண்மையான ஆதாரத்தை காட்டட்டும். அது வரைக்கும் எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. அதத்தான் சம்பந்தியம்மா நானும் சொல்றேன். அருவி வரட்டும், அவ கொடுக்கிற ஆதாரத்தை பார்த்துட்டு அப்புறம் நீங்க என்ன முடிவு எடுத்தாலும் அதை நான் ஏத்துக்கிறேன். இங்க பாருங்க, இதுக்கு மேல இங்க நிக்காதீங்க. மரியாதை எங்கிருந்து போயிருங்க, அதான் உங்களுக்கு நல்லது. ஏய், என்ன அருவிக்காக பொறுமையா போன அப்படி சும்மா துள்றீங்க? சங்கரி, அப்புறம் நான் பழைய சிவசங்கரியா மாற வேண்டியது இருக்கும். நான் பழைய சிவசங்கரி, எல்லா சிவசங்கரியும் நாங்க பார்த்தாச்சு. அதிகமா பேசுன அவ்வளவுதான் உனக்கு. வேண்டாம்மா, இந்த விஷயத்துல நீ குறுக்க வராத. நாம என்ன சொன்னாலும் அவங்க கேக்குற மனநிலையில இல்லம்மா. நீ வா, நம்ம கிளம்பலாம். அருவிதானே நம்மள வர சொன்னா, அவள பார்க்காம நம்ம எப்படினா போறது? நான் சொல்றது தயவு செஞ்சு கேளு சங்கரி, முதல்ல என் கூட வா. நீ வா போடி. டேய் போடா. ஏய் போ. வந்துட்டா. இத பார் சரஸ்வதி, அருவி சொன்னானே எங்கட்ட சொல்லாம தனியா வந்தது ரொம்ப தப்பு. ஐயோ சரிங்க, அதான் எந்த பிரச்சனையும் இல்லையே. இப்ப அருவியை தான் காணும், அவளை தான் தேடணும், அதான் முக்கியம். மா, ஒருவேளை அருவி நம்ம வீட்டுக்கு போயிருக்கலாம்ல? இல்லப்பா இல்ல. ஏன்னா என்னையும் சிவசங்கரியும் கோயிலுக்கு வர சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போகணும். இல்ல இல்ல இல்ல, இதுக்குதான்மா இதுக்குதான். எங்கள்கிட்ட சொல்லாம எதுவும் செய்ய வேணாம் சொல்லிட்டு இருந்தேன், அவ அதை கேட்கவே மாட்டேங்கிறாள். இப்ப எங்க போய்மா தேடுறது அவள? அப்பா, எனக்கு என்னமோ கலை சொல்றதுதான் கரெக்ட்னு படுத்துப்பா. முதல்ல நம்ம வீட்டில் போய் அருவி இருக்கலாம்னு பார்ப்போம். ஏன்னா ஃபோன் சுவிச் ஆஃப் ஆயிருக்கு, ஒரு வேளை அவ நம்மளை காண்டாக்ட் பண்ண முடியாம இருக்கலாம். வாங்கல, நம்ம எல்லாரும் வீட்டுக்கு போய் பார்ப்போம். வாங்கம்மா வாங்கம்மா, இன்னும் கொஞ்சம் இருந்து பார்த்துட்டு வரோம். சொல்றோம்ல, வாங்கம்மா வீட்டுல போய் பாப்பேன். வாங்கம்மா வரேன்னு சொன்னா வாங்கம்மா, வீட்டுல போய் பார்க்கலாம். சொல்லு சண்முகம், அருவியை தூக்குனீங்க இல்லையா? தூக்கியாச்சு சண்முகம், இங்கேதான் பக்கத்துல கார்ல மயக்கமா இருக்காவ. டேய் நாராயணமூர்த்தி, எங்கடா இருக்க? ஏய் நாராயணமூர்த்தி, 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 வெளியில வாடா. வாடா, எங்க ஒளிஞ்சிட்டு இருக்க நாராயணமூர்த்தி? ஏய்
வெளில வாடா. உன்னதாண்டா கூப்பிட்டு இருக்கேன், வா வெளியில. எதுக்கு இப்ப தேவையில்லாம இங்க ரெண்டு பேரும் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன, முதல்ல நீ வந்து பிரச்சனை பண்ணிட்டு போன, இப்போ உன் தங்கச்சியை கூட்டு வந்திருக்கியா? ரெண்டு பேரும் மரியாதையா வெளியே போயிடுங்க. இங்க பாரு, எங்க அருவிய காணோம், நீங்க தான் அவளை ஏதோ செஞ்சிருக்கீங்க. இப்ப அருவி எங்கன்னு ஒழுங்கா சொல்லிடுங்க. ஹலோ 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 ஹலோ, என்ன புதுசு புதுசா வந்து தேவையில்லாம பஞ்சத்தை பண்ணிட்டு இருக்கீங்க? அருவிய காணோம்னா அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? எதுக்கு என்கிட்ட வந்து கேக்குறீங்க? அவளை காணோம்னா எங்கேயாவது போய் தேடி பாருங்க. அதை விட்டுட்டு தேவையில்லாம இங்க வந்து சத்தம் போடுற வேலையெல்லாம் வேண்டாம். ஒண்ணு தெரியாத மாதிரி நடிக்காதீங்க. அருவி காணாம போனதுக்கு நீங்க மட்டும்தான் காரணம்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். மரியாதையா கேக்குறேன், அருவி என்ன பண்ணீங்க? இப்ப அவ எங்க இருக்கா சொல்ல போறீங்களா இல்லையா? என்ன இந்த மிரட்டல் உருட்டல் வேலையெல்லாம் இங்க வச்சுக்காத. என் தம்பியும் சரஸ்வதி வேணும்னா உங்களை பார்த்து அப்படியே பயந்து நடுங்களாம். ஆனா நான் பயப்படவே மாட்டேன்டி. அருவி எங்க போனானே எங்களுக்கு தெரியவே தெரியாது. தேவையில்லாம இங்க வந்து பிரச்சனை பண்ணாம ரெண்டு பேரும் ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து வெளியே போங்க, இல்லைன்னா நடக்கிறதே வேற. நாராயணமூர்த்தி, ஒழுங்கா உண்மைய சொல்லிடு. எங்க அருவிக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னு வை, நாங்க சும்மா விட மாட்டோம். உன்னை கண்டிப்பா அருவி அண்ணிய அப்பாதான் ஆளை வச்சு கடத்தி இருக்கணும், அதனாலதான் அவங்க வந்து பிரச்சனை பண்றாங்க. ஏய் விஸ்வநாதா, நீ தானே என் வீடு தேடி வந்து பிரச்சனை பண்ணிட்டு போன. உன்னையே நான் எதுவுமே பண்ணாம விட்டுட்டேன், அப்புறம் சம்பந்தமே இல்லாம அருவிய நான் என்னையா பண்ண போறேன்? என்ன பண்ண போறேன்? அருவி என் தம்பியோட மருமக, அவளை நாங்க எதுக்காக கடத்தணும்? டேய் நாராயணமூர்த்தி நிறுத்துடா. என் அண்ணன் மட்டும் உன் வீட்டுக்கு வரல, அருவியும் தான் சேர்ந்து வந்திருக்கா. நீ என் அண்ணன் கிட்ட நீ என் புருஷனை கொலை பண்ணதா சொன்ன அத்தனை ஆதாரமும் இப்ப அருவி கையில இருக்க. அத நீ தெரிஞ்சுக்கிட்டுதான் அந்த ஆதாரத்தை வாங்குறதுக்காக அவளை நீ கடத்தி வச்சிருக்க. நான் யாருகிட்டயும் எந்த உண்மையும் சொல்லவே இல்ல. அருவி இங்க வந்தது எனக்கு தெரியவே தெரியாது. நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு நான் பாட்டுக்கு இருக்கேன். ஒழுங்கு மரியாதையா நீங்க ரெண்டு பேரும் இங்க இருந்து போயிடுங்க. சங்கரி இல்ல, இவன் போய் சொல்றான், இவன் தான் அருவியை கடத்தி வச்சிருக்கான். ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்கிறான். ஏற்கனவே உன் மேல நான் கொலை வெறியில இருக்கேன். வாழ்ற நாள்லயே ஆவது வீணா என் கோபத்தை தூண்டி விட்டு உயிரோட இருக்க போற கொஞ்ச நாளையும் குறைச்சுக்காத. நீதான் அருவியை கடத்திருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ யாரு எப்படிப்பட்டவனு அந்த காலத்திலேயே நேர்ல பார்த்தவடா. நானு என் கிட்ட போய் சொல்லி தப்பிச்சிடலான்னு மட்டும் நீ நினைச்சிடாத. ஏற்கனவே உன்னால ஏன் புருஷனை நான் இழந்திருக்கேன். ஆனா அதே மாதிரி இப்ப நான் அருவிய இழக்க மாட்டேன். புரிஞ்சுதா? பாத்துக்கோ, நாளைக்கு காலையில வரைக்கும் உனக்கு டைம் தர. அதுக்குள்ள என் அருவி பத்திரமா வீடு வந்து சேரணும். அப்படி வரலனா இதுக்கு மேல உன்னை நான் உயிரோடவே விட மாட்டேன். எனக்கு ஆறுதல் சொல்லிட்டு நீ உடஞ்சு போய் அழறியம்மா. இல்லீங்க, என்னால இதை தாங்க முடியல. என் மனசு என்ன கல்லா சொல்லுங்க, என் மனசு என்ன இரும்பலியா செஞ்சிருக்கு? நானும் எவ்வளவுதான் தாங்க முடியும்? நம்ம புள்ள அழறத பாக்குறதுக்கு என்னால முடியலீங்க. Thank you.
அண்ணே அண்ணே, ஒருவேளை அருவி வீட்டுக்கு வந்திருந்தாலும் வந்திருப்பா. நீங்க போன் பண்ணி கேளுங்கண்ணே, பண்ணுங்கண்ணே. அருவி வீட்டுக்கு வந்துட்டாளா? ஹலோ இந்து, அருவி வீட்டுக்கு வந்துட்டாளா இல்லையா சொல்லுமா? அருவி நல்லபடியா வந்துட்டான்னு சொல்ல மாட்டீங்களான்னு நாங்க தவிச்சுக்கிட்டு இருக்கோமா? இங்க என்ன என்ன சொல்ற? அப்படிலாம் சொல்லக்கூடாது. அத பார்த்து கன்ஃபார்ம் பண்றதுக்காக புகழ் அங்க போயிருக்காரு. அவர் வந்த உடனே தான்ப்பா இதுவா இருந்தாலும் தெரியும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்ன இந்து அப்படி சாதாரணமா சொல்ற? எனக்கு நெஞ்சை வெடிச்சிடும் போல இருக்குமா? இல்லப்பா, இங்க எல்லாருமே அதே மாதிரி ஒரு நிலைமையில தான் இருக்கோம். பூனவங்க எங்களுக்கு ஃபோன் பண்ற வரைக்கும் எல்லாரும் பொறுமையா தான் இருக்கணும். அண்ணே அண்ணே, என்ன சொன்னாங்க? இங்க பாருங்க அருவிக்கு என்னவா? அண்ணே வாய் திறந்து சொல்லுங்கண்ணே. அண்ணே என்னண்ணே? அங்கிள் என்ன? அருவி 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 அண்ணே என்ன சொல்ல போறீங்களா இல்லையா? சக்கரி, சோசியல் மீடியா நியூஸ்ல ஏதோ பயப்படுற மாதிரி போட்டிருக்காங்களா? இங்க பாருங்க, பயப்படுற மாதிரி என்ன? நீ கொஞ்சம் பொறுமையா இரு. பாப்புல போயிருக்காராம். அவர் பார்த்துட்டு சொன்னாதான் எது உண்மை எது பொய்ன்னு நமக்கே தெரியும். மாப்பிள்ள சங்கரி, சங்கரி இங்க பாரு. அது வரைக்கும் நாம எந்த முடிவுக்கும் வர வேண்டாம். அருவி நம்ம கூட இருக்கிற மாதிரி நாம நினைச்சுப்போ. ஐயோ ஐயோ ஐயோ, அண்ணே அண்ணே, என்ன சொல்றீங்க? நீ அருவிக்கு என்ன ஆச்சு? அண்ணே அண்ணே, தயவு செஞ்சு சொல்லுங்க என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. ஐயோ, நான் தான் என் பொண்ணுகிட்ட அம்மானு சொல்லவே இல்லையே. அக்கா, அப்பாக்கு ஃபோன் பண்ணலாம். பேசு. ஸ்பீக்கர்ல போடு.
சொல்லு இந்து. அப்பா நான் இந்து பேசுறேன்ப்பா. அப்பா அந்த நியூஸ்லாம் ஃபேக் நியூஸ்ப்பா, அது உண்மை இல்லப்பா. அருவிக்கு ஒன்றும் ஆகலப்பா. இந்து அப்படியா, அருவிக்கு ஒன்றும் ஆகலல்ல? இறந்து போனது வேற ஏதோ பொண்ணுதான், அருவி இல்ல. புகழ் இப்பதான் அந்த இடத்துல இருந்து கால் பண்ணி எங்களுக்கு சொன்னாரு. ரொம்ப சந்தோஷமா இந்து, இப்பதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. முதல்ல நீ சொன்ன போது நாங்க செத்து போயிட்டோம்மா. இப்பதான் உசுர திரும்பி வந்த மாதிரி இருக்கு. சக்கரி இறந்து போனது அருவி இல்லையா, அது வேற ஏதோ பொண்ணா. அம்மா அருவிக்கு எந்த ஆபத்து இல்லம்மா. ஆமா சைலஜா, ஆமா இப்பதான் சந்தோஷமா இருக்கு, இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. இந்து சரிம்மா, அருவியை பத்தி வேற ஏதாவது தகவல் தெரிஞ்சதா? இன்னும் தெரியலப்பா. ஆனா அந்த காட்டு பக்கம் அருவியோட பைக் தனியா நிக்குதா, அதை வச்சுதான் இப்படி ஒரு நியூஸ போட்டிருக்காங்க. அதனால புகழ் தம்பி ரொம்ப பயப்படுறாரு. ஆனா அருவி நல்லாதான் இருப்பான்னு நாங்க எல்லாரும் நம்புறோம்ப்பா. நீங்களும் அதே நம்பிக்கையோட இருங்கப்பா. கண்டிப்பா அருவியை கண்டுபிடிச்சிடலாம்ப்பா. சரிம்மா சரி. இந்த தகவலை உடனே சொன்னதுக்கு ரொம்ப நன்றி இந்து. கடவுளே ரொம்ப நன்றி, என் பொண்ணு உயிரோட தான் இருக்கா. சக்கரி அழாதம்மா, அதான் நம்ம அருவிக்கு எதுவும் ஆகலன்னு தெரிஞ்சு போச்சுல்ல, அப்புறம் எதுக்குமா அழற? சக்கரி நீ இனிமே தான் தைரியமா இருக்கணும். மா அருவிக்கு ஆபத்து இல்லைன்னு தெரிஞ்சதே போதும்மா. கண்டிப்பா அருவி கடிச்சிருவா பாருங்க நீங்க வேணா. என் பொண்ணு நல்லா இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சதும் எனக்கு போன உயிர் திரும்பி வந்த மாதிரி இருக்கு சைலஜா. ஆனா நம்ம அருவியோட பைக்கு அந்த காட்டு பக்கம் தனியா இருந்துச்சான், அதை நினைச்சதம்மா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஐயோ கடவுளே கடவுளே, அருவி பைக் அங்க நிக்குதா? அப்போ அவளுக்கு என்னாச்சு, அவ எதுக்காக அங்க போனா? ஐயோ எதுவுமே நமக்கு தெரியலையே. அங்க வேற ஏதோ ஒரு பொண்ணுக்கு நடந்த மாதிரி அவளுக்கு எதுவுமே நடந்துடக்கூடாது. சக்கரி சக்கரி கடவுளே கடவுளே, நான் பெத்த பொண்ண நானே பாதுகாக்க தவறிட்டேனே. இனியாவது என் பொண்ணை காப்பாத்துப்பா. அம்மா ஐயோ, என் பொண்ணு மட்டும் என் கூட இருந்திருந்தா இதெல்லாம் நான் நடக்க விட்டுருக்க மாட்டேனே. அவளை நான் என் பாதுகாப்புலயே நான் வச்சிருந்திருப்பேனே. சக்கரி ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு கிடைச்ச பொக்கிஷத்தை நானே தவற விட்டுட்டேன். இப்ப நான் என்ன பண்ணுவேன்? இப்போ என் பொண்ணு எங்க இருக்கா, எப்படி இருக்கான்னு எதுவுமே தெரியலையே. அம்மா அழாதீங்கம்மா, நீங்க நினைக்கிற மாதிரி அருவிக்கு என்ன ஆபத்தும் வந்திருக்காது.